கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கண்ணாடி கோடும் கோட்டி கண்ணெழுதி Black with golden color something. இது ரெண்டுமே காம்போல தான் அந்த கவுனே இருக்கும். ஃபுல் கவுன், அதாவது ஃபுல் கவுன் அண்ட் ஓவர் கோட்டோட வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். இந்த ஃபைவ் ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுதான். பிகாஸ் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது போக வந்து அந்த டிசைனாக இருக்கட்டும், அந்த கிளாத் மெட்டீரியலாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. நான் இங்கே வந்து உங்களுக்கு கிளாத் என்ன மெட்டீரியல் அது எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேயில் பண்ணுறேன். அது போக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 439 மட்டுமே. எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு இல்லையா. 439 மட்டும்தான். இதோட மெட்டீரியல் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரயான் கிளாத்து. ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ், அதாவது உள்ளே போடக்கூடிய அந்த கவுன் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். மேலே கொடுத்தக்கூடிய மேலே கொடுத்த அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4, அதாவது முக்கா கை இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேட்டர்ன் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அது வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட டோட்டல். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது போக வந்து ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, மேலே கொடுத்தக்கூடிய அந்த கோட் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. என்னோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உள்ள அந்த கவுன் வந்து நல்லா இருந்துச்சு, பட் மேலே கொடுத்தக்கூடிய அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து கழுத்து ஒட்டி இருக்கும். அது அது கூட ஓகே, பட் மேலே வந்து போடும்போது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, பட் போ அந்த இதை வந்து வியர் பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆசம், வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸு கூடிய பர்டிகுலர் திங்க. நீங்களும் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு இல்லையா இதோட. அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸோட இதையும் கோடையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மீஷோவை பற்றி வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ப்ராடக்ட் நேமோ எதுவும் கிடையாது, கோடு வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோட் வேர்டை வந்து நீங்கள் போய் டைப் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குர்த்தி தான், அதாவது குர்த்தா பேண்ட் வந்து கூட சேர்ந்து வராது, ஜஸ்ட் டாப்ஸ் மட்டும்தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இது போக வந்து நிறையா கலர்ஸில் இருக்குது, பிளாக் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெட்டு அதாவது மெரூன் கலரும் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரே கலர், இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து என்னென்னா
விஸ்கோஸ் ரயான் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் வந்து நிறையா சைஸில் எஸ்லேருந்து எக்ஸல் இந்த மாதிரி நிறையா சைஸில் டிஃபர் ஆகுது. இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெக்கு வந்து கரெக்டாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்தளவுக்கு ஓகே, அதாவது ஓகேன்னு சொல்லலாம், சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது, பிகாஸ் நான் வந்து எல்லோ கலர் போட்டதுனால ரொம்ப வந்து இதுவாக தெரிஞ்சது. வேற ஏதாவது கலர் சூஸ் பண்ணியிருந்தா இதை விட சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வந்து அந்த இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 313 மட்டுமே, இந்த குர்த்தா வந்து 313 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் வந்து ரஃப்யூஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு சும்மா அவுட்டிங் போகிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த குர்த்தா வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் ஒயிட்டு இந்த மாதிரி நிறையா காம்போவில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கவுன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுதான். இதுவுமே வந்து ஃபுல் ஃப்ராக் தான், அதாவது ஃபுல் கவுன் மாதிரி தான், வித் எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நான் வாங்கியிருந்தேன். இந்த இது பார்த்தோன்னே வந்து ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போட்டு போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து வேரியஸ் கலர்ஸில் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து வேரியஸ் கலர்ஸில் இருக்குது. நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு எல்லோ, ஆனால் எனக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ தான், ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ கலர் எல்லாமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து வாங்குங்க, அந்த கலர் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் இன்னொன்று கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ளூவாக இருந்துச்சு, அதாவது அடிக்கிற ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அது பிடிக்காதனால நான் அதை ஆர்டர் பண்ணல. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து லைட்டாக ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இது வந்து கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதுக்கெலாம் நீங்கள் போட்டுகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, நான் போடும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாமே சைஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஸோ அதுவுமே வாங்கியாச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று தான் வரும். அண்ட் சைஸ் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி பஸ்ட்டு சைஸு, லென்த்து சைஸு, வேஸ்ட்டு சைஸ் இதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது, பட் ஆர்டர் பண்ணி செட் ஆகலைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து சைஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து என்னோடய சைஸ் பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிளாக் வித் சம் கிரே கலர். அண்ட் லாஸ்ட் அந்த கவுன் எல்லோ வித் ப்ளூ கலர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கவுன் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 430 ருபீஸ் இருந்துச்சு. 430 ருபீஸ், 500 குள்ளே தான் இல்லையா, இது வந்து செமையாக இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த குர்த்தி வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து சம் பிளாக் வித் கிரேயிஷ் கலர், ஸோ அதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. இதுலேயே வந்து 5 different கலர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் பேட்டர்ன்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செக்குடு, ஸ்மால் செக்குடு, பெரிய செக்குடு இந்த மாதிரி. அண்ட் தென் வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 387 மட்டுமே. அதோட கிளாத்துக்கு உண்மையாக சொல்கிறேன் இந்த ரேட் வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ குவாலிட்டியான கிளாத்துன்னு தான் நான் சொல்லுவேன். மீசோவில் வாங்குகிறோம், இவ்வளோ கம்மியான ரேட் இருக்கே குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதாவது மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை ஒரு காட்டன் தான் இதோட கிளாத்து, ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா காட்டனு. ஸ்லீவ் லென்த் வந்து ஆஸ் யூஷுவல் 3/4 ஸ்லீவ்ஸ் தான், நான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணது எல்லாமே 3/4 ஸ்லீவ்ஸாக தான் இருக்கும். அண்ட் குர்த்தியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எல்லோ குர்த்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே 3/4 ஸ்லீவ்ஸ் தான் இருந்துச்சு. பேட்டர்ன் வந்து நான் ஆர்டர் பண்ண செக்குடு. ஸோ இதுதான் வந்து இதோட ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து சொல்லணும்னா இந்த ட்ரெஸ் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான கிளாத்துன்னு தான் நான் சொல்லுவேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவுன்,
இந்த கவுன் அதாவது லாங் கவுன் இது வந்து முட்டிக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேண்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே போடுறவங்களா இருந்தாலும் போட்டுக்கலாம். காலுக்கு வர கவுனுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா க்ரீப் கிளாத் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரேட் வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டு, 275 ருப்பீஸ் தான் இந்த கிளாத்து, சாரி இந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம், இது வந்து கிளாத் வந்து க்ரீப் தான், ஷார்ட் ஸ்லீவ்ஸ், அதாவது இவ்வளோ இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும் ஸ்லீவ்ஸு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கலர் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது, பிளாக் வித் ஒயிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் தீபாவளிக்காகன்னு வாங்கலை, மீஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் வந்து 5 ப்ராடக்ட்ஸு, எல்லாமே வந்து 500க்குள்ளே. இதே மாதிரி நிறையா ஹானஸ்ட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. வேறு என்னென்ன ட்ரெஸ்ஸு இல்லைனா குர்த்திஸ் மட்டும் ட்ரை பண்ணுமா இல்லை எந்த மாதிரி ஹால்ஸ் வேணும் இதெல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து சேலஞ்சஸும் கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த சேலஞ்ச் வந்து போக ஃபியூச்சர்ல எப்பனாலும் வரலாம், ஆனா கண்டிப்பா வரும், வராம போகாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாரும்